ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ரெண்டு விதமாக கட் பண்ணலாம் அதாவது நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் அது வந்து எப்படி நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸில் நம்ம வந்து நேர் கட்டிங் எது கிராஸ் கட்டிங் எது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்க என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதுபடி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் இந்த ஷோல்டர் பகுதி எடுத்துக்கோங்க சோல்டர் பகுதியிலேருந்து சென்டர் டாட் பிடிச்சிருப்பாங்க அந்த பகுதியை நீங்கள் இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு அது வந்து இழுக்காது அது வந்து நேர் கட்டிங் இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம இழுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இழுக்கும் அது மாதிரி நடுவில் கொஞ்சம் சுருங்கி சுருங்கி இந்த மாதிரி வரும் இப்படி வந்தது அப்படின்னா கிராஸ் கட்டிங் இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அவங்க என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதே போல் நம்ம தைக்கணும் இப்போ வந்து இது எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் வந்து ஒரு லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கிறேன் லைனிங் கிளாத்தில் நான் ஏற்கனவே சார்ட் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிராஸ் கட்டி அதாவது கிராஸ் கட்டிங் அப்படின்னா அளவு எல்லாமே ஒரே போல் தான் முன் பக்கம் மட்டும் கிராஸாக எடுக்கணும் அவ்வளவுதான் தான் இப்போ நேர் கட்டிங் அப்படின்னா இந்த முன்பக்கத்து பீஸாக அப்படியே நேராக எடுக்கிறது நேர் கட்டிங் இப்போ கிராஸ் கட்டிங் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக எடுக்கணும் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டு தான் வேறு எதுவுமே இல்லை அளவு எல்லாமே அதே அளவு தான் நம்ம எந்த அளவு நேர் கட்டிங்க்கு என்ன அளவு வைக்கிறோமோ அதே அளவு தான் வைக்கணும் துணியை மட்டும் கிராஸாக அந்த மாதிரி எடுக்கணும் முன்பக்க கிளாத் மட்டும்தான் வேறு எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இதுதான் நேர் கட்டிங் கிராஸ் காஸ்கட்டிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு ஓகே தேங்க்ஸ்